விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதில் வானிலை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதனால் நிலவும் வானிலையை கண்டறியும் பொருட்டு வானிலை சார்ந்த கருவிகளின் செயல்பாட்டை அறிந்து கொள்வது அவசியமாகும். இதனால் வேளாண் அறிவியல் நிலையங்கள் வானிலை சார்ந்த கருவிகளின் முக்கியத்துவத்தை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் வானிலை சார்ந்த கருவிகளும் அதன் பயன்பாடுகளும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய வானிலை கண்காணிப்பாளர் எம் பவானி அவர்கள் தரும் தகவல்கள். வானிலை என்பது வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய குறைந்த கால நிகழ்வு வானிலை என்றும், காலநிலை என்பது வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய நீண்ட கால நிகழ்வை வந்து வானிலை என்றும் கூறுவர். வேளாண் அறிவியல் நிலையத்தில் இயங்கி வரும் வானிலை ஆய்வுக்கூடத்தில் தினசரி ஏற்படக்கூடிய வானிலை மாற்றத்தை வந்து அளக்க பயன்படுகிறது. இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் உள்ள வானிலை ஆய்வுக்கூடத்தில் மழையளவு, காற்றின் ஈரப்பதம், அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை, காற்றின் திசை, காற்றின் வேகம், நீர் ஆவியாதல் ஆகியவை வேளாண் ஆய்வுக்கூடத்தில் அளக்கப்படுகின்றன. வேளாண் சாதனங்களும் அதன் பயன்பாடுகளை பற்றி பார்ப்போம். மழையை அளக்க மழைமானி பயன்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலையை அளக்க மினிமம் அண்ட் மேக்சிமம் தெர்மாமீட்டர் அளக்க பயன்படுகிறது. விண்டு வேனை அளக்க அனிமோமீட்டர் பயன்படுகிறது. காற்றின் திசையை அளக்க விண்டு வேன் பயன்படுத்தப்படுகிறது. சூரிய ஒளியின் வெப்பத்தை அளக்க சன்சைன் ரெக்கார்டர் பயன்படுகிறது. அதில் மூணு விதமான அட்டைகள் இருக்குது: குறுகிய கால அட்டை, குறுகிய வளைவு அட்டை, நீண்ட வளைவு அட்டை, நேர் அட்டை என்ற மூன்று அட்டைகள் பயன்படுகிறது. குறுகிய கால அட்டை வந்து அதாவது குளிர்காலத்தில் அளக்க வந்து பயன்படுகிறது. நீண்ட வளைவு அட்டை வந்து கோடைக்காலத்தில் அளக்க பயன்படுகிறது. நேர் அட்டை வந்து சராசரி நாட்களில் அளக்க பயன்படுகிறது. எல்லா நேரங்களிலும் வானிலை ஆய்வு வானிலையை வந்து அளக்க முடியாது. அதற்காக இந்திய வானிலை ஆய்வு மையமானது நேரத்தை வகுத்துள்ளது. காலைல ஆறு மணிக்கு சூரிய ஒளி ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சன்சைன் ரெக்கார்டர் வந்து காடை வந்து வந்து அளக்கப்படுகிறது. அப்புறம் ஏழு மணிலிருந்து ஏழரைக்குள்ள காற்றின் வேகம், காற்றின் திசை, காற்றின் ஈரப்பதம் ஆகியவை அளக்கப்படுகிறது. 8:30 வந்து நீர் ஆவியாதல், மழையளவு ஆகியவை அளக்கப்படுகின்றன. இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் இயங்கி வரும் வேளாண் ஆய்வுக்கூடத்தில் எடுக்கப்படும் அளவுகளானது வேளாண் அறிவியல் நிலையத்தில் உள்ள தகவல் பலகையில் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளன. அதை வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு வரும் விவசாயிகள் அதை பார்த்து வேளாண் பணிகளை மேற்கொள்வதால் வேளாண் பயிர்களில் ஏற்படும் இழப்புகளையும் அதனால் ஏற்படும் மகசூலை பெருக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்கள் பெற எம் பவானி அவர்களை 0915078669 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.